ஹலோ மக்களே, வெல்கம் டு கொரியர் கிச்சன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். ஏன்னா தக்காளி விலை தங்க விலைக்கு வித்துட்ருக்கு. ஸோ நம்ம தக்காளி யூஸ் பண்ணாமல் பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 10 days வரைக்கும் கெடாமல் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணோம். ஸோ நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய ஸ்பூனில். ஸோ எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரப்போ நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வரமிளகாய் வந்து ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 20 பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பூண்டு சேர்க்கலைங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு பூண்டு ரொம்ப குட்டியாக சைஸில் இருக்கும் பார்த்திங்களா, அது போட்டு செஞ்சிங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் எந்த பூண்டு இருக்கோ அது போட்டு செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த எண்ணெயிலையே இந்த பூண்டை ஓரளவுக்கு நல்லா வேக விடணுங்க. அப்போ தான் இந்த டேஸ்ட் வந்து நல்லா செமையாக இருக்கும். ஸோ இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக வச்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ரொம்ப ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் மட்டும் கட் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த குழம்பு தூளே சேர்த்துக்கலாம். வேறு எந்த விதமான மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த அளவு கையில் எடுத்து போட்டாலே எனக்கு கரெக்டாக தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஸ்பூனில். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த மசாலா எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா வதங்க விடணும். நம்ம வந்து எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கோம்னு நினைக்காதீங்க. லாஸ்ட்டில் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இது எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸ் புளி வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா புளியெலாம் கரைச்சி அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வேறு நார்மல் தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது, புளி தண்ணி மட்டும்தான் சேர்க்கணும். ஸோ சேர்த்துட்டு இதை வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து சின்ன சைஸ் ஒரு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன சைஸ் தாங்க, சும்மா ஒரு இதுக்கு சேர்க்குறோம். ஏன்னா இந்த வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா காரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு, இது எல்லாமே சரிசமமாக வந்து வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸோட செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம வெல்லம் சேர்க்குறோம். வெல்லம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டுருங்க. பார்த்திங்களா, இப்போ எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஸோ இந்த பதமே நம்மளுக்கு போதும், ஏன்னா இதுவே நல்லா கெட்டியாக தான் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோதான். ஸோ கொத்தமல்லி தழை தூவியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சாதத்தில் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம பூண்டு குழம்பு ஊற்றி சைடில் ஒரு அப்பளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு மசியல் இல்லை பொடிமாஸ் இந்த மாதிரி கூட சொல்லலாம், அது வந்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.